கர்நாடகாவில் தமிழ் படங்கள் நேரடியாகவோ அல்லது டப்பிங் செய்யப்பட்டோ ரிலீஸ் ஆகி அதிகமாக கல்லா கட்டி வந்தன. இதனால் கன்னட படங்களின் வசூல் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நீண்ட நாட்களாக டப்பிங் படங்கள் கர்நாடகாவில் திரையிடப்படக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை சில தினங்களுக்கு முன்னர் விலகியது. தடையை விலக்கி முதல் படமாக கௌதமனன் இயக்கத்தில் அஜித் நடித்த என்ன எரிந்தால் படம் சத்யதேவ் IPS என்ற பெயரில் டப் செய்து ரிலீஸ் ஆகியிருக்கிறது. கர்நாடகாவில் அநேக இடங்களில் இப்படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பெங்களூருவில் மட்டும் ரிலீஸ் ஆகவில்லை. போதிய திரையரங்கு கிடைக்காததால் படம் ரிலீஸ் ஆகவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அஜித்தின் என்ன இருந்தால் படத்தை திரையிட்டால் அந்த தியேட்டரை தீயிட்டுக் கொளுத்துவேன், இதற்காக சிறை செல்லவும் தயாராக உள்ளேன் என்று கன்னட நடிகரும் அரசியல் பிரமுகருமான ஜாகேஷ் தெரிவித்துள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் படங்களை கர்நாடகாவில் திரையிட எதிர்ப்பு தெரிவித்து வருகிற மார்ச் 11 போராட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.